தமிழ் பேசும் அனைத்து நலவுங்களுக்கும் வணக்கம். ஆப்பிள் இப்போ அவங்களுடைய ஐஃபோன் எஸ்இ 2022 அதாவது ஐஃபோன் எஸ்இ தேர்ட் ஜென்ரேஷனை அஃபிஷியலி லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்மார்ட் போன் இப்போ நம்மக்கிட்ட இருக்கு. பாக்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குன்னு. ஸோ ஒரு குயிக்கான அதாவது குயிக்லியும் குயிக்கான அன்பாக்சிங்கை பார்த்துட்டு இந்த மொபைல் எப்படி இருக்கு என்ன இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே திடீர்னு பார்க்க போகிறோம். ப்ளஸ் இந்த மொபைல் கூட கம்பேர் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு சில ஐஃபோன்ஸும் இருக்குது. அது கூட கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்த டைமில் எந்த ஐஃபோன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒன்னு பழைய ஐபோன் பாக்ஸ் நீங்க பாக்குறீங்க. ஒன்னு புது ஐபோன் பாக்ஸ். சோ எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. ஜஸ்ட் அந்த சார்ஜரை தூக்குனதுனால மட்டுமே. ஃப்ரண்ட்ல ஒரு வித்தியாசமான வால்பேப்பர் அவங்க காமிச்சது எப்படியோ அப்படியே இருக்கு. அண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஐபோன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த பக்கமா நம்ம ராப் பிரிக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. சரி, இப்ப பிரிச்சிடலாம். திஸ் இஸ் ஐபோன் எ
ஃபஸ்ட்டு நமக்கு ஐஃபோன் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ப்ளூ கலர், ரெட் வரும்னு நினச்சேன். லைட்னிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, சிம் அஜெட் டூல், சின்னதாக ஒரு புக்லெட் அண்ட் ஆப்பிள் ஸ்டிக்கர் வழக்கம் போல். அவ்வளோதான், குயிக்கான அன்பாக்சிங். ரெண்டு ஐஃபோன் எங்கிட்ட இருக்குது, கிட்டத்தட்ட சிமிலரான ஒரு சைஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது வந்து ஐஃபோன் 6, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் ஆகிருக்கக்கூடிய ஐஃபோன் எஸ்இ 2022. ஸோ இந்த டிசைன் பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்குது. ஆக்சுவலி இந்த டிசைன்லேருந்து கொஞ்சம் மாற்றி தான் ஐஃபோன் 6S வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. எங்கிட்ட அது இல்லை, ஐஃபோன் 6 தான் இருக்குது. ஸோ இந்த கர்வி ஷேப், இந்த மாதிரி ஒரு பேக், இந்த மாதிரி விஷயங்களை வச்சு மட்டும் தான் இதை செய்திருக்காங்க. கிட்டத்தட்ட சிமிலராக இருக்குது. அண்ட் வெயிட்டை பார்க்கும் போதும் இந்த ஐஃபோன் எஸ்இ 2020 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 145 grams தான் இருக்குது. கையில் எடுக்கும் போது நல்ல லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த ஸ்மார்ட்ஃபோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வெயிட் கம்மியாக தான் இருக்கும், 135-133 grams தான் இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியெலாம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். கையில் எடுக்கும் போது எனக்கு அந்த ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தெரியுது. ஏன்னா இதில் ரொம்ப பழைய ப்ராசஸர், மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் பழசாக இருக்கும். ஸோ இதில் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு பில் குவாலிட்டியும் இன்னும் கொஞ்சம் சாலிடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இந்த மொபைல் லான்ச் ஆகிறதுக்கு முன்பாகவே ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. இதோடைய விலை வந்து இவ்வளோ இருக்கும், அவ்வளோ இருக்கும் அப்படின்றத போல சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது 20,000-25,000 இருக்குன்றது போல நிறைய விஷயங்கள் வந்தது. 15,000 கூட சொன்னாங்க. பட் அஃபிஷியலி எவ்வளோக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,000 அப்படின்ற ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 45,000 அந்த ரேஞ்சில் இது எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே. இப்போ இந்த ரெண்டு ஃபோனை பாருங்கள், ரெண்டு ஃபோனில் எது புதுசு எது பழசுன்றது உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஸ்பெஷல்லி அந்த பெசில்ஸ், டிஸ்பிளே, சைஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குல்ல. அதுதான் நான் சொன்னேன், இது ஏற்கனவே இருந்த ஒரு மாடலுடைய அதே டிசைன் தான். அது டிஸ்பிளேலேருந்து எல்லாமே அதே தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் டிஸ்பிளே என்னன்றதை வந்து பார்க்கலாம். 4.7 inch கொண்ட ஒரு ரெட்டினா HD டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேவை பற்றி பேசுறதுக்கு முன்பாக அதில் இருக்கக்கூடிய பெசில்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பெரிய பெசில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி இன்னைக்கு தேதியில் இது கண்டிப்பாக அவுட்டேட் டிசைன் தான். அண்ட் நிறைய பேருக்கு மேபி இதுவும் ஒரு நல்ல ஃபோனாக இருக்கலாம். ஏன்னா டச் ஐடி, ஆப்பிள் ஃபோனில் எனக்கு டச் ஐடி வேணும்னா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய பெசில்ஸ் இன்றைக்கி தேதியில் இருக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அந்த மாதிரி எனக்கு டச் ஐடி தான் மெயின் அப்படின்றவங்களுக்கு மேபி இது ஒன்று தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கலாம். ஏன் இது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் நீங்கள் ஆப்பிள் ஐஃபோனுடைய அந்த கம்ப்ளீட் பேக்கேஜை என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐஃபோன் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A15 chip தான் வந்து எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்குது. அதாவது இன்றைக்கி லேட்டஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் சிப் அப்படின்னு சொல்லலாம். ஆண்ட்ராய்டை கம்பேர் பண்ணாலுமே சரி, ஐஃபோனை கம்பேர் பண்ணாலுமே சரி, இது தான் பெஸ்ட் சிப்பாக இன்றைக்கி தேதியில் இருக்குது. அந்த சிப்பை, அதாவது 2022 இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் சிப்பை எடுத்து இவங்க இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. போன வாட்டி வந்த SE சீரிஸை கம்பேர் பண்ணும்போது அதுல A13 இருந்தது, இது A15. சோ அதை விட ரொம்பவே பவர்ஃபுல் அண்ட் ரொம்பவே பவர் எஃபிஷியன்ட்டாவும் இருக்கும்ன்றத போல சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு 퍼ஃபார்மன்ஸோட ஒரு டச் ஐடி வேணும்னா this is the only option. சரி, இது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த பர்டிகுலர் மொபைலில் பேட்டரி அதிகமாக வருமா கம்மியாக வருமானற ஒரு டவுட் இருக்கும். அவங்க கிளைம் பண்ணுறது என்னென்னா, முன்ன இருந்ததை விட இதில் கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரத்துக்கு பேட்டரி பேக்கப் அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க. இத்தனை எம்ஏஹெச் அத்தனை எம்ஏஹெச் அப்படின்னு எதுவுமே வந்து சொல்ல கிடையாது. ஸோ அவங்க கிளைம் பண்ணுறது 2 hoursக்கான எக்ஸ்ட்ரா பேட்டரி பேக்கப். பின்பக்கமாக கேமரா ஒரே கேமரா தாங்க இருக்குது, 12 MP கேமரா. முன்பக்கமாக 7 MP கேமரா. ஸோ நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பயங்கரமாலாம் எதிர்பார்க்க முடியாது நம்ம 13 சீரீஸ்க்கெல்லாம். பட் இதில் இருக்கிறது ஓரளவுக்கு வந்து நல்லா வந்திருக்கு. இந்த பர்டிகுலர் ப்ராசஸரில் இருக்கக்கூடிய அந்த அல்காரிதம்ஸ் எல்லாமே இந்த கேமராவுடைய அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. ஸ்பெஷலி கேமராவில் உங்களுக்கு நிறைய விதமான கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஒரு விஷயம் இதில் இல்லை, நைட் மோட் ஆப்ஷன் இதில் கொடுக்கல.
அது ஒரு லெட் டவுன் தான். அன்டூட்டு பெஞ்ச்மார்க் ஸ்கோர் பார்க்கும்போது இந்த ஸ்கோர் அப்படின்றது 800,000 கிட்ட வருதுன்னு சொல்றாங்க. பட் கீக் பெஞ்சை பார்க்கும்போது ஒரு சில இடங்கள்ல ஆல்ரெடி வந்து இதை நீங்க நெட்ல பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல வரக்கூடிய கீக் பெஞ்ச் ஸ்கோர், அதுவும் ஸ்பெஷலி இந்த மல்டி கோருடைய அந்த ஸ்கோரை கம்பேர் பண்ணும்போது S22 அல்ட்ரால வர்ற ஸ்கோரை விட இதுல அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. மற்றபடி ஒரு ஐபோன்ல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மேக்ஸிமம் விஷயங்கள் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, IP67 கான ரேட்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் இருக்கு. OS பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதியில் ஐபோனுடைய லேட்டஸ்ட் ஆபரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, iOS 15.4 வந்து இதில் இருக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். போன வாட்டி வந்து ஐபோனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஐபோனில் உங்களுக்கு 4GB ரேம் இருக்கு, அதில் 3GB தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து இன்டர்னலாகவும் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கிறதா அவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் எப்படி பார்த்தாலுமே இங்கிலீஷில் ஒரு பழமொழி வரும்ல, ஓல்டு வைன் இந்த இல்லை நியூ வைன் இந்த ஓல்டு பாட்டில் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, இது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஒரு 44,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் எப்படி இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் பொறுங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பாருங்கள், கிட்டத்தட்ட ரெண்டுமே ஐஃபோன் தான், சைஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கர்வியாக இருக்குது, இது கொஞ்சம் பாக்ஸி டிசைன் சரிங்களா. பட் இதுவும் புதுசு கிடையாது, போன வருஷம் வந்த iPhone 12 mini, இந்த மினி சீரிஸ் எல்லாமே இந்த சைஸில் தான் இருக்கும். ஸோ சைஸ் வந்து எனக்கு சின்னதாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் உங்களுக்கு இந்த டிஸ்பிளே விட, அதாவது இந்த ஃபோனை விட இந்த ஃபோனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது இதில் டிஸ்பிளே ரொம்பவே பெருசு. காரணம் என்னென்னா இதில் உங்களுக்கு பெசில்ஸ் இருக்குது, இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நாச் மட்டும் தான் மேலே இருக்குது. ஃபுல்லாக வந்து பெசில்ஸே கிடையாது. யூஸ் பண்றதுக்கு மொபைல் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக உங்கள் கையில் வந்து ஒரு ஃபுல் டிஸ்பிளே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு ஸ்பெஷல் இந்த மாதிரி குட்டி ஃபோன் பிடிக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது இது கொஞ்சம் அந்த பெசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா பின் பக்கமாக ரெண்டு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக தான் இருக்கும். அண்ட் டிஸ்பிளே சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் பெருசு, ப்ளஸ் உங்களுக்கு வந்து சின்ன நாச்சாக இருக்கிறதுனால உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு மாடர்னான டிஸ்பிளே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை 44-45, இதோடைய விலையும் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் தான். ஸ்பெஷலி இன்னும் ஒரு சில ஆஃபர்ஸ் வாங்குவது உங்களுக்கு அதே விலைக்கு உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போன் வந்து கிடைக்கும். சோ இப்போ நீங்க தான் முடிவு பண்ணணும், எனக்கு டச் ஐடி கம்பல்சரி வேணும், இன்னைக்கு இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் சிப்செட் வேணும் அப்படினா ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் iPhone SE 2022 தான், வேற ஆப்ஷன் கிடையாது. அப்படி இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் மாடர்னா வேணும், கொஞ்சம் வேற மாதிரி நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன், டச் ஐடி வேணான்றவங்களுக்கு இந்த மாதிரி iPhone 12 mini உங்களுக்கு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சோ இது என்னுடைய पर्सनल கருத்து, நீங்க வந்து நான் சொல்றத தான் வாங்கணும் அப்படிங்கற அர்த்தமே வந்து கிடையாது. இந்த ஸ்மார்ட் போனுக்கும் ஒரு சில ஆடியன்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க, அவங்க ரிசர்ச் பண்ணாம இது லான்ச் பண்ணல, மேபி அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கும் இதுல என்ன இருக்கு என்ன இல்லைன்றதை நான் சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக இப்போதைக்கு நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய கருத்தை கேட்டீங்க, உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கள். இந்த ப்ரைசிங், இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி என்னன்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வேலை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.